நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் 4300 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகிறோம். தமிழ்நாட்டில் 850 மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. எங்களுக்கு 2017 அரசாங்கம் வழங்கிய முழுமையான ஊதியத்தை வழங்காமலும் 2017 வீட்டு விடுப்பு தொகை பிஎல் பணம் முழுமையாக வழங்காமலும் ஜிவிகே இஎம்ஆர்ஐ நிர்வாகம் முறைகேடு செய்துள்ளது. இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த எங்களுடைய கோரிக்கைகளை வெள்ளுவரை விடமாட்டோம். கன்னியாகுமரி முதல் கோட்டை வரை சமூக ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் அனைத்து தொழிற்சங்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் பேரணி நடத்த உள்ளோம். அடுத்த கட்ட போராட்டமாக முறையான அறிவிப்புடன் தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்திலும் முன்னறிவிப்பு செய்து தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம். எங்கள் கோரிக்கைகள் வெள்ளும் வரை விடமாட்டோம், போய மாட்டோம். நாங்கள் வந்து எங்கள் உயிரை வந்து பணைய வச்சு தான் வேலை செய்கிறோம். அதாவது 8 மணி நேரம் மட்டும் இல்லை, 12 மணி நேரம் நாங்கள் வேலை செய்கிறோம். அந்த 12 மணி நேரத்துக்கு மேற்பட்ட 5 மணி நேரம் கூட ஆகுது. அதனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. எங்களுக்கு வந்து 2008 அந்த திட்டத்தை அறிமுகப்பட்டு 5600 சம்பளம் நிர்ணயித்து இன்றைக்கி 1000 9000 பத்தாயிரம் தான் வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி பஸ் ஃபேரு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த போதுமான அரசாங்கம் வழங்கிய சம்பளத்தை இந்த ஜிவிகே நிறுவனம் முழுமையாக வழங்காமல் திருடி விட்டது, எங்களை பழிவாங்குகிறது, தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிறது. அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மக்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி வாகனங்கள் போதுமான வாகனங்கள் இல்லை. அதனால் வந்து இருக்கிற வாகனங்களும் வந்து அரசு மருத்துவமனையிலிருந்து சென்னைக்கு வந்து கேஸை வந்து ரெஃபர் பண்ணுறதுனால இங்கே எதனால் ஒரு அவசர நேரத்தில் விபத்து பாதிக்கப்படும் போது 108 ஆம்புலன்ஸ் சேவை வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் பொதுமக்கள் வந்து மிகவும் பாதிப்படைகிறாங்க. அதை வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம்.